14 நாட்களுக்கு பின்னர் தேனி கும்பக்கரை அருவியில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால் காலை முதலே வர தொடங்கியிருக்கிறார்கள் சுற்றுலா பயணிகள். அருவியில் உற்சாகமாக குளியலிட்டு வருகிறார்கள். இது குறித்தான விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். 2 வாரங்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. பயணிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? விரிவான விவரம். கௌதமி, பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலான பட்டக்கானல், வெள்ளக்கவி, பாம்பார்புரம் இந்த பகுதியில கடந்த சில நாட்களுக்கு முன்பு பார்த்தோன்னா பலத்த கனமழை பெய்தது. இதன் காரணமா பார்த்தோன்னா இந்த பகுதிகளுக்கு அடியில் உள்ள கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி கடந்த 12ஆம் தேதி முதல் சுற்றுலா பயணிகள் கும்பக்கரை அருவியில் குளிப்பதற்கு வனத்துறை தடை விதித்திருந்தாங்க. தற்போது பார்த்தோன்னா அருவி பகுதியில சீரான நீர் சீராக வந்து கொண்டு இருப்பதால் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை தடையை நீக்கியது. இதனை எடுத்து பார்த்தோன்னா இன்று காலை முதலே வந்து ஆக்சுவலா வர்த்தனா இன்னைக்கு வந்து விடுமுறை தினம். இதனால இன்று காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து வருகினர். தொடரும் வந்து தற்போது நீர்வரத்து சீராக இருப்பதால் வரும் நாட்கள் அனைத்துமே வந்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை தெரிவித்திருக்காங்க. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.